வணக்கம் ஆனந்த ஈஸ்வரன் பேசுறேன். இப்ப இந்த பஜாஜ் ஃப்ரீடம் வேர்ல்ட்லயே நம்பர் ஒன் சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் பைக் வந்து நான்சிடு வண்டி வந்து அரையா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. சிஎன்ஜி பத்தி நம்ம கூகுள் மீட்ல நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தணும் நம்ம மெக்கானிக்ஸ். அந்த விதத்துல வந்து வண்டி வந்து அருமையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் மீட்டிங்ல எல்லாம், இதோட புயல் புயலோட ப்ரெஷர் எதுனாலும் நீங்க இங்கேயே பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, இந்த பம்போட இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இங்கேயே பாக்குறோம். அதே மாதிரி டேங்க் வந்து இங்கே இருந்து ஃபுல்லா கீழே வருது ஓகேங்களா. ஒரு அருமையான வண்டி. இப்போ இதுதான் சிலிண்டர் சீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீளமாவே இருக்கு சீட்டு, ரொம்ப நல்லா நீளமான சீட்டு, முன்னாடி பேபிலாம் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிஎல்சி கப்ளர் இருக்கு ஓகேங்களா, நம்ம டிஎல்சி கப்ளர் இல்லைன்னா ஜூமா பேட்டரி இந்த இடத்துல ஃபியூஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இதுதான் வந்து டேங்க், டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து இது வந்து சர்டிஃபைடு சிலிண்டர் வந்துது ஓகேங்களா. எல்லாமே ப்ரெஷர் லீக்கேஜ் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணி தான் வந்து கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. ரொம்ப அருமையான ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பெட்ரோல் தான் வந்து இருக்கும். இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மினிமம் வந்து ஒரு 2 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. மெயினாக வந்து நம்ம சிஎன்ஜியில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சிஎன்ஜி வந்து நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிஎன்ஜி லிக்விட் வந்து இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா. ரொம்ப ஃபுல்லாக டைட் இருக்குது அவ்வளோதான், முடிஞ்சு ரொம்ப சிம்பிள். வா இங்கே பாருங்க வந்து உங்களுக்கு சிஎன்ஜி லெவல் எவ்வளோ இருக்கு எல்லாமே வந்து இதுல காமிக்கும். இப்போ அந்த மோடு வந்து மோடு பட்டன் இங்கே இருக்கு பாருங்க ஓகேங்களா. இப்போ இது வந்து சிஎன்ஜியில தான் அந்த சிஎன்ஜி எம்டியில இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு புது வண்டி அப்படின்னா ஃபில்லப் வண்டி டெலிவரி அப்போ ஃபில்லப் பண்ணுவாங்க, இது வந்து எம்டியில இருக்கு. இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து சிஎன்ஜியில் இருக்கு, நம்ம சிஎன்ஜியில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா லோ சிஎன்ஜின்னு வந்துருச்சு, இன்னொன்று சைடு ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. சைட் ஸ்டாண்டில் இருந்து எங்கே பாருங்கள், லோ சிஎன்ஜி அண்டு சைடு ஸ்டாண்ட். சைட் ஸ்டாண்டை இருக்கிறதுனால சைட் ஸ்டாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ சைட் ஸ்டாண்ட் எடுத்து விடும், எடுத்து விட்டோம்னா பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் வண்டியோட பீட்டு, வண்டியோட பீட்டு சூப்பரா இருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆகிறதே தெரியல. நம்ம மித்த வண்டிக்கும் இது போக ரெஸ்பான்ஸ் இதுல வந்து ரொம்ப சூப்பர் கொடுக்கறதே ரொம்ப ஆசையா இருக்கு. சிஎன்ஜியில் வந்து ரொம்ப அதாவது பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கும். ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். அருமையான வண்டி. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் சரி நம்ம மெக்கானிக்ஸ்லாம் வந்து இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ட்விஸ்ட்டு, ரியரில் வந்து ட்ரம் இருக்குங்க. இந்த ட்ரம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ட்ரம் ஓகே, அதெல்லாம் நம்ம ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். இப்போ இது வந்து கால் பட்டன். இப்போ வண்டி வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது ப்ளூடூத்தில் நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கால் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை கால் பண்ணிங்கன்னா உங்கள் செல்லுக்கும் அதுக்கும் பேர் ஆகி உங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் வந்து அட்டன் ஆகும். அந்த மாதிரி இது பெட்ரோலில் மாற்றணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதை மாற்றிட்டு இப்போ சாவி ஆஃப் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து நான் வந்து பெட்ரோலுக்கு மாற்றுறேன், பெட்ரோலுக்கு வந்து மாற்றிருக்கேன். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கேஸ்க்கு வந்து அப்படியே டைரெக்டாக மாத்திரேன்னா அது பார்ப்போம்.
இங்க இருந்து இந்த சிக்னல் வந்து மாறல, பெட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம டிபிஎஸ் கொடுக்கும் போதுதான் மாறும் நினைக்கிறேன் பாத்தீங்களா. டிபிஎஸ் கொடுத்தோம்னா டக்குன்னு மாறிடுச்சு. அப்ப இது டிபிஎஸ்ல தான் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்ப வந்து உங்களுக்கு சிஎன்ஜிக்கு மாறிடுச்சு, இப்ப இதுலயே போட்டிருக்கு பாருங்க சிஎன்ஜின்னு வந்து வந்துருச்சு. ஓகேயா, அப்ப நீங்க வந்து இதை சுவிட்ச் போட்டுட்டீங்கன்னா வேலை செய்யாது. திரும்ப இந்த டிபிஎஸ் வந்து நீங்க கொடுக்கும் போதுதான் பாருங்க, கொடுக்கும் போதுதான் இங்க வந்து மாறுது. இப்ப திரும்ப நான் வந்து இந்த சுவிட்சை வந்து மாத்துறேன், திரும்ப சிஎன்ஜிக்கு மாத்துறேன். சிஎன்ஜிக்கு மாத்திட்டேன், ஆனா இங்க வந்து ஆகல. திரும்ப வந்து நான் இந்த அக்சிலேட்டர் வந்து கொடுக்குறேன். இப்ப மேல பாத்தீங்கன்னா காமிச்சீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து காமிங்க பாத்தீங்களா, டக்குன்னு மாறிடுச்சு பாத்தீங்களா. அதுதான் இதுதான் விஷயம். ரொம்ப சூப்பரா இருக்கு வண்டி. இதை பத்தின ப்ளூ விவரத்தையும் நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம கூகுள் மீட்ல பார்ப்போம். இந்த வாரம் இல்ல, நெக்ஸ்ட் கூகுள் மீட்ல பார்ப்போம். இந்த என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாய், தேங்க்யூ.